குறிப்பாக வந்து ஆலய வழிபாடு அப்படிங்கிறது யாருலேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் சார்? விநாயகருக்கு முன்னாடி சிலை வைக்க ஆரம்பித்தாங்க, அது கிடையாது. முருகன் தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும், மகாலட்சுமி இருக்காங்க, பூ வாங்கிட்டு போங்க அப்படி எந்த சாமியும் கேட்டது கிடையாது. ஐம்புலங்களையும் எங்கே விழுந்து மண்டியிட்டுக்கு வேண்டையோ இந்த கால பைரவரை நீங்கள் கம்பல்சரி கும்பிட்டாகணும். கோயிலையே காக்கக்கூடிய கால பைரவர். உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும் கல்யாணமானால் கணவனோட குலதெய்வ பேரும் இல்லை கணவனோட பேரும் கும்பிட்டு பேர் சொல்லி இந்த வம்சத்திலேருந்து நான் வந்திருக்கேன்னு நீங்கள் வேண்டணும். ஒரு ஆள் படுத்த மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க, அங்கே தான் கும்பிடணும். எங்கேயுமே கிடைக்கலனா கோப தரிசனம் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே இப்படி சொன்னாங்கன்னா நேரம் கூட்டிட்டு அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அத்தனை பேர்த்து சாவம் நாம வாங்குவோம். நந்தி சொல்லிட்டு நடுவில் போகவே கூடாது, கும்பிடும்போது போகக்கூடாது. இந்த நந்தி இப்படி வச்சிருக்கும் போகும் கோயிலே ஒரு 108 சுற்று சுத்தினா. 3 சுத்து சுத்துறதுக்கே நிறைய பேர் வந்து கஷ்டமா இருக்கு, 1 சுத்தோட வாழ்க்கையும் அது மாதிரி கஷ்டப்படுவாங்க. அதுக்கடுத்த 3 மாசத்துல புயல் மாதிரி வந்து இருக்க தட்டு கிட்டெல்லாம் பார்க்க மாதிரி போர்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும் தலையை வெட்டும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல ஜோதிடர் பொன்முடி அவர்கள். அவரிடம் வந்து ஆலய வழிபாட்டு முறைகள் அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமங்கள் பத்தி கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு வந்து ஆலயத்துக்கு போற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எப்படி வந்து கோவிலில் போய் ஒரு பிரகாரத்தையும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெரியல புரியல அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு, பார்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா வந்து ஆலய வழிபாடு அப்படிங்கிறது யாருலேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் சார்? பூவே கொடுக்கணும் அவசியம் இல்லை, பத்தி சூடம் பிடிச்சா கொண்டு போய் வைக்கலாம். அதாவது இறைவனுக்கு போகும்போது ஒரு கையுறை வாங்கி செல்றது. ஆனால் டிமாண்ட் பண்ணி போங்க மகாலட்சுமி இருக்காங்க பூ வாங்கிட்டு போங்க அப்படி எந்த சாமியும் கேட்டது கிடையாது. கொடுக்கணும் இல்லை, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து ஐம்புலங்களையும் எங்கே விழுந்து மண்டியிட்டுக்கு வேண்டையோ அங்கே நடக்கும். இங்கே என்னென்ன நல்லா சாப்பிட்டு எந்த சேலை எவ்வளவு நல்லா கட்டியிருக்காங்க இல்லை யார் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க எந்த நகை போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு போக காலமாக இருக்குது. அங்கே கடவுள் இருக்க மாட்டார், பொய்யாக ஒரு கற்பனையாக நீங்கள் மட்டும்தான் மாற்றி மாற்றி கும்பிட்டுட்டு வரலாம். சாத்தின கோயிலுக்கு முன்னாடி போய் கூட நீங்கள் மண்டியிட்டு கும்பிடலாம். போய் நின்று முன்னாடியே நின்று கும்பிட்டு 100 ரூபா கொட்டு போட்ட ஒரு காசு, 500 ரூபா கொடுத்த ஒன்று, 2500 ரூபா கொடுத்தா அங்கேயே முன்னாடியே படுக்க வச்சு சாமி கும்பிட சொல்கிறது. பழக்கத்தை மாற்றும்போது தான் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே காட்சி அளிக்க முடியும். கடவுளே திரும்பி நின்றுக்குவார். இருந்தாலும் வழிபாடுதல் எப்படின்னா ஒரு முருகனை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கும்பிடணும். ஏன் என்ன கான்ட்ரவர்சி? என்ன காரணம்? ஆமாம், விநாயகர்னா கூட ஓகே, முருகனை கும்பிட்டே ஆகணும் அப்படிங்க. முருகன் தான் முதல் கடவுளாக வடிவமைக்கப்பட்டது, விநாயகர் உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து நீங்கள் மற்ற நேரத்துலலாம் வட மாநிலத்தில் எது ஃபேமஸு? பிள்ளையார். ஏன் வந்து தென் மாநிலத்தில் ஆகலை? ஆக்கப்பட்டிருக்காங்க. இங்கே முருகன் தான் கும்பிட்டாகணும். அப்போ முருகன் இருக்க கோயில் ஒரு கோயில் இருக்குது எங்கே தெரியுங்களா? திருவண்ணாமலையில். நீங்கள் போனோன்னா முதல் முருகன் கோயில் தான் இருக்கும். ஏன் மாற்றி வச்சுருந்தீங்க? அதுக்கப்புறம் தான் நீங்கள் நந்திக்கு போவீங்க, அதுக்கப்புறம் தான் இதாகும். முருகன் தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். நீங்கள் யாரை போய் முன்னாடி கும்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க முன்னாடி போய் நின்று கும்பிடலாம். அவங்களோட துணையால் இருந்தால் துணையால் போய் கும்பிடலாம். அவங்களுக்கு பக்கபலமாக 4 விதமான ஆட்கள் வைப்பாங்க. தட்சிணாமூர்த்தி வைப்பாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் வைப்பார். இந்த கால பைரவரை நீங்கள் கம்பல்சரி கும்பிட்டாகணும். அது அதுதான் காக்கும் அவங்க அந்த கோயிலையே காக்கக்கூடிய கால பைரவர். அந்த கோயிலுக்கே ஃபஸ்ட்டு கோயில் ஆரம்பிக்கும் போது கால பைரவர் எங்கே வைக்கணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அவங்கள கும்பிடலாம், சுத்தலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி முறை இருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்க மாட்டாங்க, இவங்களே போய் சேவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அங்கே வந்து கால பைரவருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்டா எடுத்து பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படி பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க, பட் அதெல்லாம் மெயினாக கும்பிட வேண்டிய இடம். அந்த சிலைக்கு மெயின் கோபுரத்துக்கு நேர் பேக் சைடு சின்னதாக ஒரு கேப் விட்டுருப்பாங்க, டா மாதிரி. சில இடத்துல சாமியை வச்சு வைப்பாங்க, சில இடத்துல அந்த இடத்துல கையை வச்சு கும்பிடணும். நான் பார்த்தேன், நான் இன்னும் கும்பிட்டு தான் இருக்கணுங்க, சின்ன வயசுலேருந்து கும்பிட்டு இருக்கேன். நான் இப்படி தான் கும்பிடுறேன். சண்டிகேஸ்வரர் முன்னால் வந்து கையை தட்டி கும்பிடுவாங்கல்ல, அந்த வழக்கம் சரிதான? சரிதான். அது எதுக்குன்னா அந்த காலத்தில் அப்போல்ல எதுவுமே இல்லாதனாலையும் அதுக்கே காது கேட்காம இருக்கு நான் வந்திருக்கேன்
நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கேன்னு கையை தட்டி எழுப்பி பேர் சொல்லணும், தன் பேரையோ நட்சத்திரமோ சொல்லணும். ஆனால் காலப்போக்கில் என்னச்சா வெறும் கையை மட்டும் தட்டினா நம்ம பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் கோயிலுக்கு முன்னாடி உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும், கல்யாணமானால் கணவனோட குலதெய்வ பேரும் இல்லை கணவனோட பேரும் கும்பிட்டு பேர் சொல்லி இந்த வம்சத்திலேருந்து நான் வந்ததுக்கேன்னு நீங்கள் வேண்டணும். ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணிட்டா மட்டும் உங்கள் பேர் சொன்னதுனால எல்லாம் போயிடாது. நீங்கள் ஒன்றா நடக்கும்போதோ இல்லை மெயினாக நிற்கும்போதோ உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும் உங்கள் குலதெய்வி பேர் இந்த மூணு பேரையும் சொல்லி கும்பிடணும். இப்போ கோவிலில் எந்த இடத்துல சார் சார் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு? கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து அதுக்குன்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. பழைய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஆள் படுத்த மாதிரியே செதுக்கி வச்சுருப்பாங்க, அங்கே தான் கும்பிடணும். எங்கேயுமே கிடைக்கலன்னா கோப தரிசனம் ஒன்று சொல்லுவாங்க, எல்லா கோயிலுக்கும் ஒரு கோப தரிசனம் ஒரு இடத்துல இருக்கும், அங்கே போய் நின்று விழுந்து கும்பிடலாம் இல்லை பார்த்து கும்பிடலாம், அதை பார்த்து கும்பிடலாம். கோப தரிசனம் ரொம்ப முக்கியம். உச்சி கோபம்னு சொல்லுவாங்க, கலசம், கலசம், அந்த கலசத்தை பார்ப்பது நல்லது. திருவண்ணாமலையில் பர்ஃபெக்ஷனாக அது அதுக்குண்டான அமைப்போடு கட்டி வைப்பாங்க, மற்றதெல்லாம் அவசரப்பட்டு கட்டு. கோயில் ஒரு ஊருக்கு ஒரு கோயில் இருக்கணும், அதுக்காக எல்லா கோயிலும் சொல்லிட முடியாது. யாரெல்லாம் பர்ஃபெக்ஷனாக கட்டினாங்களோ அந்த கோயிலெல்லாம் இன்னைக்கு ஃபேமஸாக பேசப்பட்டிருக்குது. யாரெல்லாம் பர்ஃபெக்ஷனாக இல்லாமல் கட்டினாங்களோ அங்கே வெறும் கோயிலாக மட்டும்தான் இருக்குது. இப்போ கோவிலில் வந்து மூணு தடவை சுத்தணும் அப்படிங்கிற ஒரு 108 தடவை சுத்தணும், மூணு தடவை, ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ அவ்வளோ சுத்தணும். நானெல்லாம் 108 தடவைகளை சுத்திருக்கேன். அங்கே பிரசனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திருப்பதியில் நீங்கள் அது பார்க்கலாம், 9:30 திருவண்ணாமலையில் பார்க்கலாம், பெரிய பழைத்தம்மன் கோயிலில் பார்க்கலாம். அதனால தான் அந்த கோயிலெல்லாம் ஃபேமஸாக பேசப்பட்டிருக்குது. ரொம்ப சாதாரணமாக தான் போகணும், எல்லா நகையும் மாட்டிகிட்டு போகக்கூடாது. பஞ்ச பரதேசி ஓட்டில் ஒன்றுமே இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன் ரோட்டில் நின்று பாடுறான், திருவாசகம் பாடுறான் இல்லை திருப்பூரில் பாடுறான் இல்லை அந்த போக்க அந்த பாட்டுக்கே பாடு, அவனுக்கு கடவுள் தெரியாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை அது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நீட்டாக போயிட்டு பணத்தை கொடுத்து, ஐயோ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, ஃபோன் அடித்து விஐபி சொன்னாங்கன்னா நேராக கூட்டிகிட்டு போ, அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அத்தனை பேர்த்த சாபம் நாம் வாங்குவான், கீழே நின்றுட்டுருக்கான் பாருங்க, அவன் எல்லாம் திட்டுவான், நாமெல்லாம் முட்டாளா, மிகப்பெரிய தவறு. அவங்களே சொன்னாலும் கூட இல்லை இல்லை கியூவில் தான் நான் வரணும், அப்போ தான் அது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணாங்க ரஜினி சார்லாம், யாருமே இல்லாதப்போ போகுது, இல்லை இல்லாத ஒரு ஊருக்கு போய் சாமி கும்பிட்றது. நான் திருவண்ணாமலையில் நந்தி முன்னாடி எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுப்பேன். இது நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கைட்டுக்கு எப்படி கும்பிடணும், நந்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா நந்தியும் இருக்கும், அப்போ அதுக்கெல்லாம் வந்து கைட்டன்ஸ் இல்லைன்னு நின்று கும்பிடும். நந்தி சில டைம் நடுவில் போகவே போகவே கூடாது, கும்பிடும்போது போகக்கூடாது. இந்த நந்தி இப்படி வச்சுருக்கும் முகம், அந்த முகத்தை பார்த்து கும்பிடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் நந்தி முன்னாடியே நின்று கும்பிட்டு இன்னொருத்த கும்பிட்டு அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு வாழ்க்கை அதுதான். சொல்லணும் சொல்லுவாங்க அதுக்கு எல்லா எல்லா கல்லுக்குமே உயிர் இருக்குதுங்க, எல்லாமே சிலையாயிட முடியாது, எல்லாமே சிலையாயிட முடியாது. அவன் தேர்ந்தெடுப்பான், அதுதான் இது நந்திக்காகனு தேர்ந்தெடுப்பான். அந்த ஆத்மாவுக்கு பெரிய சக்தி உண்டு. அந்த ஒவ்வொரு கல்லுக்கும், நீங்கள் சாதாரண கல்லுக்கும் கூட அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க, நைட்டில் பார்த்து பேசுறா, ஓடைக்கும் செவுக்கும் கூட காது எடுத்து எதை வச்சு சொன்னால் நார்மலாக எல்லா கல்லுக்குமே அதோட சக்தி இருக்குது, அதுக்கு அதிகமாக இருக்குது. அது அது அப்படிப்பட்ட அமைப்போடு அதை ஒரு தவம் இருந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க, சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க, இன்றைக்கெல்லாம் மிஷினோடு செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து 48 நாள் 50 நாள் விரதம் இருந்து இதுக்காக செஞ்சவங்களாம் இருக்காங்க. கல்லை வந்து பல கிலோமீட்டருக்கு அந்தவங்க போய் கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து தேவை இருக்குதான்னு கண்டுபிடிச்சி பொய்க்கல்லாம் ஆண்கல்லாம் பொய் மெய்க்கல்லாம் மாவுக்கல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. சில கல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமயத்தில் பார்த்துருப்பீங்க, பால் குடிக்குது, தண்ணி குடிக்குது, தண்ணி சிந்துது, இது வகையான கல். அது தேர்ந்தெடுக்கணும், கிடைக்காது. அது வரும்போது அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கல்லு வேர்த்திடும், அப்போ சொல்லுவாங்க கடவுள் டென்ஷன் ஆகிட்டாது, அங்கங்கே அந்த கல் கிடைக்க ரொம்ப கஷ்டம், அவன் தொட்ட நேரம் கிடைச்சிருக்குது. பூ வைக்கிறாங்கள சாமி மேலே, நாம் நின்று கும்பிடும்போது பூ ஒன்று விழுந்ததுன்னா நல்ல சகுனம், நினச்சது நடந்தது இது வரைக்கும் நடந்திருக்குது. இதெல்லாமே பார்க்கணும், போ 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 அங்கே நீங்கள் நின்று கும்பிட்டு அந்த பூ உழவு வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல, அது காலம் மாறி போச்சே. அப்போ நீங்கள் நின்று உங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் இருக்க பூ விழுந்தாங்க கூட அது வந்து மிகப்பெரிய சகுனம் தான்.
மிகப்பெரிய நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குது. இதெல்லாம் தவிர்த்து கொடிமகத்தில் விட்டு அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் மெயின் என்ட்ரன்ஸ் நீங்கள் கதவுக்கு தலைங்க நிலவு, அதை கண்டாக பிரித்து அவங்க இடத்துல ஒரு சென்டர் பண்ணி சூடம் பற்ற வைக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருப்பான். அது நேராக கடவுளையே போய் சேரும். நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சிலை இருந்தாலும், 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று கும்பிட்டாலும், அந்த நேர் சென்டர் பண்ணி நந்தி எங்கே இருக்குதோ, இல்லை எங்கே வந்து சிங்கம் வச்ச மூஞ்சியோ, இல்லை நந்தி வச்ச மூஞ்சியோ அங்கே இருந்தால், அந்த சென்டர் பண்ணி நின்று நீ வெளியில் நின்று கும்பிட்டாவே நீ கடவுளை உடனடியே பார்த்ததுக்கு சமம் கிடையாது. அதே மாதிரி அந்த கோயிலையே உங்களால் இப்போ போகவே முடியாது. அந்த கோயிலையே ஒரு 108 சுற்றி சுற்றுனா, இல்லை 9 சுற்றி சுற்றுனா, இல்லை அங்கே தான் வருது, முடியலனா 3 சுற்றி சுற்றுனா. 3 சுற்று சுற்றுறதுக்கே நிறைய பேர் வந்து கஷ்டமா இருக்கு. 1 சுத்தோட எல்லாம் இருக்கு, வாழ்க்கையும் அது மாதிரி கஷ்டப்படுவாங்க. நவக்கிரகங்கள் இருக்கிற அந்த இடத்த வந்து 9 சுத்து தான் கண்டிப்பா சுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது சரிதானா? அது கரெக்ட் தான். அதுக்கான காரணம் என்ன? அந்த நவக்கிரகங்கள் 9 இடத்துல இருக்கு, அதனால 9 சுத்தணும் கணக்கு. சில பேர் 7 சுற்றிட்டு 8-9 ரிவர்ஸில் சுற்றுவாங்க. ராகு வந்து ரிவர்ஸில் போகிறதுனால சுற்றுவோம், அப்படி சுத்தக்கூடாது. 9 சுற்றி சுற்றலாம், ஒரு ஐதீகம் தான். இப்போ கோவிலுக்கு எல்லாமே வந்து தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் உட்கார்ந்துட்டு தான் வரணும், கம்பல்சரி உட்காந்துட்டு போகணும். எந்த இடத்துல உட்காரணும்? அதுக்குன்னே ஒரு மடம் கட்டி வைப்பாங்க. நீங்கள் கோயிலெல்லாம் விட்டு அதுக்குன்னு வராண்டா இருக்கும், அந்த வராண்டாவில் எங்கே வேணாலும் உட்காரலாம். கோபுர தரிசனம் முடிச்சுட்டு உட்காரலாம். இப்போ நான் திருவண்ணாமலையில் எங்கே உட்காருன்னா, எல்லாம் உள்ளையெல்லாம் கும்பிட்டு அங்கே வில்வ மரம் இருக்கும், அதே ஒரு 108 தடவை சுற்றிட்டு அங்கே உட்காந்துக்கும். அங்கே உட்காருக்குன்னே அந்த அமைப்பு தெரியும். பழனி மலையிலையும் அதே மாதிரி இருக்கும், வடபழனிலையும் அதே மாதிரி அந்த அமைப்பை வச்சுருக்காங்க. அந்த அமைப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் அங்கெல்லாம் உட்காந்துட்டு வருவது நல்லா உட்காரணும். உட்காரும்போது நீங்கள் என்ன மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அப்போ தான் ஊருக்கு எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுது. பக்கத்து வீட்டுக்கு அண்ணி இன்னி அதெல்லாம் பேசாமல் நீங்கள் என்ன நினச்சி வந்தையோ அங்கே உட்காந்து ஒரு நிமிஷம் அதை நினச்சி வேண்டிட்டு வரணும். அதை தவிர்த்து உட்கார சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி உட்காந்து செகண்டில் எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவும் பிரச்சனை, அவங்க எதையும் சாதிக்க மாட்டாங்க, எதையும் பண்ணிட முடியாது. அதே மாதிரி அங்கே உட்காந்து மௌனமாக இருப்பது, ரெண்டு கணவன் மனைவி வந்தாலும் சரி, அம்மா பிள்ளையும் வந்தாலும் சரி, அவங்க மாமனார் கதை மாமியார் கதையெல்லாம் சொல்லி அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் பாலிடிக்ஸாக தான் இருக்கும். கோவிலுக்கு நம்ம போகிறப்போ அதாவது தர்மம் கேட்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மத்தை வந்து கோவில் நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சு வந்து பண்ணணுமா, அல்லது கோவில் போகிறப்போவே பண்ணிட்டு போகணுமா? இது நிறைய பேருக்கு பயம் இருக்குது. கோவில் முடிச்சுட்டு வந்தால் எங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்த புண்ணியம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோமா அப்படிங்கிற பயம் எல்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான். அது என்ன மாதிரி கணக்குன்னா, நீங்கள் கோவில போய் வேண்டிட்டு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நடந்துருச்சு. அப்போது தலவால இலை போட்டு அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, இல்லை உணவு மட்டும்தான் கொடுக்கணும், வீட்டில் சமைச்சு வச்சு இலையில மடிச்சுட்டு வந்து துவிச்சு வச்சு சாப்பிட வச்சு, அவன் என்ன கேட்கணும், தண்ணி கிணியில் குடிக்க தண்ணி கொடுக்க வச்சு சாப்பிட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். 10 ரூபா கொடுத்ததில் தர்மம் போயிடாது. தோஷத்தை போக்கக்காக, இந்த கருமாவை போக்கக்காக அவன் வந்து அங்கே உட்காவான், படி அளக்குவாங்க, இதே மாதிரி கொண்டு வந்து சாப்பாடு ஒருத்தன் கொடுப்பான், சமூக சேவை ஒருத்தன் கொடுப்பான், உனக்கு சாதாரண ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொடுப்பான், பெரிய மில் அதிபர் கொடுப்பான், அவனுக்கு சாப்பாடு வந்து சேரும். நீங்கள் கொடுக்க அந்த 10 ரூபா கண்டிப்பாக டாஸ்மாக் கிடைக்கதான் போகும் ஃபஸ்ட். அதை விட என்னென்னா, அவனுக்கு தோசை மூக்கும், அந்த தோசத்தை நீங்கள் காசு கொடுத்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறீங்க அவனோட தோசத்தை. ஏன்னா அவன் தோசை போக்கக்காக தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. போகிறப்போ கொடுத்தாலும் சரி, வரப்போ கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்தா ஆபத்து அப்படிங்கிறீங்களா? நீங்கள் அதுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கலாம், குளிக்க வைக்கலாம். உங்களோட கடமை முடிஞ்சு நீங்கள் ராஜபோகமாக அதுக்குன்னு ஒரு, இப்போ சில பெரிய ஆட்கள்லாம் நான் பார்த்து, ஒரு 150 சாமியார்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாரு, ஒரு இந்த வருஷம் இவ்வளோ டேனவாயிக்கு ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுப்பாங்க ஒரு 100 பேர்த்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 ரூபா 500 ரூபா 100 ரூபா 200 ரூபா கொண்டு போய் கொடுக்கறீங்களுங்க, 1 ரூபா அதுக்கேற்ற அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிங்க. அவனுக்கு கையில் புண்ணுக்கும் ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கை இப்போ வந்து இப்போ பெண்டாயிருக்கும், இதெல்லாம் ஆகு வெட்டு கையை உடஞ்சிருந்தால் அது சனி. உடல் அமைப்பை வச்சு சொல்லிடலாம். நீங்கள் எதோட இப்போ நாம் பார்த்தோன்னு சொல்கிறோம், கருப்பாகும் சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கே இருக்கும்போது அதே தான் மனசுந்தானே அங்கே போய் உட்காரும். அதுக்கு பதிலாக நீங்கள் மிருகத்துக்கு சாப்பாடு போடலாம். அங்கே என்ன மிருகம் இருக்குதோ அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு போட, காக்கா குருவி பறவை நாய் மான் என்ன என்ன அந்த கோயில் சுற்றி இருக்குதோ யானை, இதுக்கெல்லாம் நீங்கள்
யானைக்கும் கூட காசு கொடுக்க விட அது என்ன சாப்பிடுதுன்னு கேட்டுக்கொண்டு கொடுத்தா அது இன்னும் வந்து பெரிய புண்ணியம். நடை சாத்தி இருக்கிறப்போ சுற்றி கும்பிடக்கூடாது, அல்லது கோவில் இரும்பு கம் பூ அதை கேட்டால் பூட்டி இருக்கிறப்போ கோவிலை சுற்றி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான? அதுக்கான காரணம் என்ன? அது போய் நடை சாத்தனக்கப்பறம் கும்பிடக்கூடாதுன்னு எந்த சாமியுமே சொல்லல. இதை வச்சுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு எதிராளியை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. திருநான சம்பந்தரோட கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ராஜா வந்து பெரிய ஒரு கோயில் கட்டணும், இந்த உலகத்தில் ஈழ உலகத்தில் இல்லாத கோயில் நான் கட்டணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் பார்க்க சொல்கிறான், இடம் பார்க்க சொல்கிறான். பார்த்தா வந்தவனெல்லாம் சொல்கிறான் இடமே கிடைக்கல. இப்போது ராஜா வந்து இவன்கிட்டக்காக ஏற்கனவே ஒருத்தன் கோயிலை கட்டிட்டான்ட்டான், அப்படியா மறுபடி தேடுங்கிறாங்க. போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கே பார்த்தாலும் எந்த மூலையிலையும் கட்டல. அழுக கதை, நான் கட்டணும்னு சொல்கிறேன், ஏன் கட்டியாச்சுன்னு சொல்கிறையே, அப்போ எனக்கு ஆளை காட்டு அப்படின்னு. அப்போ கோயில் பேர் சொல்லி அங்கே போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. ராஜாவே போயிருக்க அந்த கோயிலுக்கு, என்னை விட ஒருத்தன் கட்டியிருக்கானா அவனை போய் பார்க்கணும். போய் பார்த்தா சாதாரண கோயிலாக இருந்தது. பேர் சொல்லி கேட்க அவனு ஐயோ அல்ல, அந்த இருக்கவங்க அத்தனை பேர் வந்து எதுக்காக நிற்கிறாங்க ராஜாக்காக, அவன் மூலையில் படுத்துட்டு இருக்கான். ஓ பேர் சொன்னா அவனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நீ தான் ஏதோ கோயில் ஒன்று கட்டியிருக்கியாமா, சாமி டெய்லி கும்பிட்டு இருக்கியாமா சொல்லு அப்படின்னு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுதான் தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ கோயில் வந்து அவருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து கட்ட வச்சாங்க. மிகப்பெரிய, அதாவது அவங்களுக்கு இந்த சமூகத்தில் சமூக வலைத்தளத்தில் செல்ஃபோன் கிடச்சிட்டா என்ன வேணாலும் சொல்லிடலாம், இதெல்லாம் அது மிகப்பெரிய தவறு. இது ஆணித்தகமாக நான் சொல்ல தயார், நிறைய கதைகள் உண்டு, நிறைய கற்பனையோடு நின்று நான் டெய்லி திருவண்ணாமலைக்கு போய் படுத்த இடத்துலேயே கும்பிட்டு வந்துட்டுருக்கேன். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா கண்ணை மூடி போய் போய் நான் கும்பிட்டு வந்துடுவேன். முடிஞ்சது, மனதாலே கும்பிட்டுருவீங்க, கும்பிடலாம், போயிட்டு வந்துருவீங்க. இது நடந்துருக்குது. அந்த இந்த கதையை என் தந்தையார் சொன்னார், இதே மாதிரி நான் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சேன். போகும்போதெல்லாம் ஒரு தடவை என்ன ஆகுது, என்னை ஒருத்தர் உள்ளே கூட்டிட்டு போகிற மாதிரி ஆள் காட்டிகிட்டே இருக்குது. நான் கண்ணை மூடி பார்க்கும்போது அது வந்துட்டே இருக்குது. ஒரு நாள் உள்ளே கூட்டிட்டு போகிறதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, நான் வெளியில் நின்று கும்பிட்டு போயிடுவேன். இதெல்லாம் என் அனுபவத்தில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தரோட கேட்டு புக் படித்தெல்லாம் சொல்ல கிடையாது. என் தந்தையார் சொன்னதும் என் அனுபவத்திலையும் இது உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் உள்ளே போகும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாங்க வாலண்டியா, வாங்க உள்ளே போகிறோம், ஜே ஜே ஜேஜன்னு கூட்டம். அதே மாதிரி கூப்பிடுறாங்க, வாங்க ஏன் இது வரைக்கும் நின்றுருக்கீங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது நான் டெய்லி கும்பிடும்போது திடீர்னு ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு அந்த சில மேலே நிற்க வைக்க, அதே மாதிரி நடக்குது, அதே வார்த்தை. இப்போ எப்படி நம்ப மனதளவில் நீ பண்ணும்போது உண்மையாகவே அது நடக்கும். உன் மனதும் நீ போய் உண்மையாக எப்படி போய் நின்று கும்பிடுற, எதை வச்சு கும்பிடுற, கற்றான்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். கற்றாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் உள்ளே போகணும், ஜெய் மாத்தாதின்னு ஒரு ஊர், அந்த ஊரை சுற்றி அந்த மலை வச்சு தான் எல்லாருமே கும்பிடுறாங்க. அங்கே எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, பல்லாக்கு தூக்கவங்க முதற்கொண்டு குதிரை ஓட்டுறதுலேருந்து எல்லாமே அங்கே முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது என்னோடய என்னை கூட்டிகிட்டு போன டயட்டுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணுறாரு. 10 கிலோமீட்டருக்கு நான்வெஜ் கடை இல்லை. அப்போ திருவண்ணாமலையில் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நடக்குதா? இந்தியாவில் தாங்க அது இருக்குது, இது இந்தியாவில் தான் இருக்குது. 10 லட்சம் பேர் வர நேரத்தில் 10,000 நான்வெஜ் அங்கே கடை இருக்குது. மற்ற நாள் வை அமாவாசை திருவண்ணாமலைக்கு வைக்க முடியும். இது மாதிரி செய்யும்போது தான் அது நிற்கும், இல்லை என்றால் அழிவு வரும், சிக்கல் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், தீ வரும். நான் இதில் சொன்ன முதல் 3 மாதம் தீயாக பயப்படுவாங்கன்னு, தீயினால் பாதிக்கப்படுவாங்க, நாங்கள் மழை வராது தீயால் அது எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீ தான். ஏன்னா ராகு பதம் எதில் உட்காந்துட்டு இருக்கா, மீனத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அது வந்து பயங்கரமான ஒரு உக்ரமான ஒரு விஷயந்தான் நடக்கும். நீ நியூஸில் பாருங்க, எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா தீ சம்மந்தமாக தான் போயிட்டுருக்குது. அடுத்த 3 மாதம் ஒரு சமாதானமான மக்கள், அதுக்கடுத்த 3 மாதத்தில் ஒரு பூகம்பமாயோ இல்லை வந்து ஒரு புயல் மாதிரி வந்து இந்த இருக்க தட்டு கிட்டெல்லாம் பார்க்க மாதிரி போர்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும், தலையை வெட்டும், நிறைய விஷயங்கள் நடக்கும், அது மாதிரி இழப்புகள் ஏற்படும். ஏன்னா அதிபயங்கமான மழை வந்துட்டு போச்சு, தண்ணி வந்துடுச்சு, அதுக்கடுத்து காற்று தான் வரணும். அப்போ இப்படி லைன் இருக்குது, பஞ்சபூதத்தில் லைன் வந்தே தீரும். இது ஒரு கோட்டா மாதிரி, அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்தது பயங்கரமாக வந்ததுன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயிலும் வரும், பயங்கரமான வெயில் வரும், இருந்துருக்கு அப்படி தீ பிடிக்கும். இது எல்லாம் நாம் எப்படி நடந்துக்குவோம், நம்ம மற்றவங்களை எப்படி பயன்படுத்துவோம், மற்றவங்களை எப்படி உச்சரித்து கூப்பிடுறோம். நம்மளை விட மூத்தவனாக இருந்தாலும் அவன் இளையவனாக இருந்தால் டே இங்கே வா, ஒரு சின்ன பையன் கூப்பிடுறான், அது அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்குது, திட்டணும் இல்லை, ஏன்னா அவன் வீட்டு வேலைக்கு வாடான்னு கூப்பிட்டான் பையன், இது எவ்வளோ பெரிய தவறு தானே. அப்போ வயசுக்கு அங்கே இது இல்லையே, அப்போ அவனோட சாபம் கண்டிப்பாக
பேசப்படும். அது மாதிரி இந்த கோயில் இதுலேயும் போய் சாபத்தை வாங்கிடக்கூடாது. நிச்சயமா சார், அதாவது ஆலய வழிபாட்டு முறைகள் எப்படி எல்லாம் பண்ணணும், எந்த தவறுகளை எல்லாம் நம்ம பண்ணுறோம், அந்த தவறுகளை எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து தெளிவு இந்த காணொலியை பார்க்குறப்போ நம்மளுடைய நேர்களுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார். நன்றிங்க.